ஹாய் டிக்கெட் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா நம்ம அருள்நிதி அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கிற தேஜா ஊ அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கதைக்களம் அந்த படத்தோட கோர் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவர் தன் கதையில் என்ன எழுதினாலும் அது நேரில் நடக்குது, நிஜத்துலேயும் நடக்குது, நிஜமாலே நடக்குது. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது நமக்கு பெரிய சக்தி வந்துச்சா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரோட தன் கதையில் வந்து ஒரு பெண்ணை கடத்துறதா எழுதுறாரு. அந்த பெண்ணை வந்து உண்மையிலே கடத்திடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் பெரிய எடுத்து பெண்ணு அப்படின்றதுனால நிறைய டிஃபிகல்ட்ஸ்லாம் போலீஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வருது. அப்போ வந்து இதை அஃபிஷியலாக பண்ண முடியாது, அன்அஃபிஷியலாக தான் பண்ணணும், ஒரு அண்டர் கவரில் யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணணும், இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது அதற்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு களத்தில் இறக்கி விடப்படுறா நம்ம அருள்நிதி அவர்கள். கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தெரியும் ஹீரோ உள்ளே வந்துட்டாருன்னா அவர் எப்படி கண்டுபிடிச்சி அந்த முடிச்சைகளை வந்து கடைசியில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சு எப்படி கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. முதல்ல இந்த படத்தோட நடிகர்கள் நடித்த விதத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கதைக்களமே வந்து ரொம்ப ஒரு புதுசாக இருக்குது. ஒரு ரெகுலர் ஃபார்மேட் த்ரில்லராக இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் நிறைய இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஜெட்டு வேகத்தில் சல்லு 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 போகுது. நம்ம என்னடா இது வா இது வா இது அப்படி 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 அப்படியே ஒரு பரபரப்பாகவே கொண்டு போகிறாங்க. இன்டர்வல் வரையுமே இந்த படம் வேற லெவல் த்ரில்லர், சீட்ரிச் த்ரில்லர்னு சொல்கிற மாதிரியாக இந்த படம் வந்து படு வேகமாக ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது இந்த படம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து இப்படி அவுத்து அவுத்து வரும்போது ஒரு ஒரு த்ரில்லர் இப்போது படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போவீங்க. கடைசியில் அது ஒரு இடத்துல ரிலீவ் ஆகும், அதுக்கப்புறம் அது எப்படி போக போகுது, ஒரு கிளைமேக்ஸ் அந்த ஒரு 20 minutes இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹோல்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். இந்த படத்தில் வந்து சஸ்பென்ஸை ஃபுல்லாக செம்மையாக கொண்டு வந்துட்டாங்க, அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. அவங்க ரிவீல் பண்ண ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான், இதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வேற மாதிரி நம்பகத்தன்மை கொஞ்சம் இன்னும் வந்திருக்கலாமோ, ஏன்னா அவங்களை பார்த்து நமக்கு இன்னும் பாவம் வரல அந்த மாதிரியான ஒரு இது எதுவுமே இல்லை. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுது தவிர கிளைமேக்ஸ் வழக்கம் போல நல்லா முடிச்சிருக்காங்க. ட்விஸ்ட்டு 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 ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு, நான் சொன்ன இவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸ் கிட்ட. ஸோ ஒரு நல்ல டீசெண்டான ஒரு படம், அரவிந்த் அவர்கள் டிரெக்ட் பண்ணியிருக்காங்க, புதுமுக இயக்குனர்னு சொல்கிறாங்க, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் அவர். நான் மார்க் மை வேர்ட்ஸ், அவர் வந்து அடுத்த ஒரு சிறந்த இயக்குநரில் அவரும் இடம் பிடிக்க போகிறார். இப்போ கடைசியாக வந்த டிகேட்ஸில் வந்து இப்போ கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமாரசாமி இது மாதிரியான வந்த ஒரு நியூ டைரக்டர்ஸில் இவரும் இடம் பிடிப்பார் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதுக்கான பொட்டென்ஷியல் அவர்கிட்ட இருக்குது. இது முதல் படம் மாதிரியே தெரியலை. அவர் கையாண்ட கதைக்களம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கு, அது எடுத்த விதமும் நல்லாயிருக்கு. சில சில இடங்களில் கொஞ்சம் லாகிங் தெரியுது, நான் சொன்ன அந்த விஷயங்கள் தவிர மற்ற எல்லாமே இந்த படம் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம், அதுக்கான ஒர்த்தான ஃபிலிம் தான். அருள்நிதி ஃபஸ்ட்டு இந்த இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த படத்தோட கேஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. இது அருள்நிதிக்கு பண்ணதுனால அதுக்கு பர்ஃபெக்டாக அதுக்கு செட் ஆயிடுச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. வழக்கமாக அவர் ஒரு படங்கள் எப்படி பண்ணுவாரோ எந்த குறையும் இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காரு. மதுபாலா ஒரு நாள் கடைசி நடிச்சிருக்காங்க, அவங்களும் அவங்க ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்குது, பட் ஓகே நல்லா இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படத்தை முத்தையா கேமரா பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு டீசெண்டான ஒர்க். இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது ஜிப்ரானோட மியூசிக். ஆல்வேஸ் ஜிப்ரான் த்ரில்லர் ஜானர் கிடச்சதுன்னா பூந்து விளையாடிடுவார். அவருடைய எல்லா படங்களிலுமே பாடல்களும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி சூப்பராக இருக்கும். கமல் சார் படத்துக்கு அவர் தொடர்ந்து சில நாட்கள் பண்ணியிருந்தார் உத்தம வில்லன் மாதிரியான படங்கள், ஷோரூம் 2, பாகேசுடவா, கலவாணி இந்த மாதிரியான அவரோட தொடர் படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மியூசிக் வைஸாகவும் சரி. ஸோ த்ரில்லர் ஜானரில் வந்து ராட்சசனோட தீம் மியூசிக் வந்து பார்த்து பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ ராட்சசன் படம் வெற்றிக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்று மியூசிக்கும் கூட. அதே மாதிரி இந்த படத்தையும் அவர் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அந்த த்ரில்லர் எலிமெண்ட்டை பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ஸோ மியூசிக் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம், நீங்கள் தியேட்டரில் போயிட்டு கண்டிப்பாக இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஸோ அருள்நிதி அவர்கள் வந்து தொடர்ந்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இதே மாதிரியான கதைக்களம் இல்லாமல் இன்னும் சற்று மாறுபட்டு அவரோட ஜேர்னர்னு ஒரு கம்ஃபர்ட்டில் சிக்கிக்கிட்டாரோன்னு தோணுது. அதுலேருந்து மாறுபட்டு வெளியே வந்து ஒரு 2-3 படங்கள் நடிச்சுட்டு இது மாதிரியான படங்கள் கண்டிப்பாக நீங்கள் நடிச்சுதான் ஆகணும். கண்டிப்பாக அதையும் பண்ணுங்கள், இதையும் பண்ணுங்கள், பேரலாக ரெண்டுத்தையுமே பயணம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோடு நாம் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அதிலிருந்து உங்களை விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் பாய்.